நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் நமக்கு இந்த ஆர்வமே ஆசீர்வதித்தபடியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் தயவும் நீதிய சாந்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக சோதனைகிறோம் அப்பா கர்த்தருடைய நாளுக்காய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் சோதனைக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராக இந்த ஆராதனை கடந்து கொள்ளுகிற பிள்ளைகள் ஆண்டவர் இதை பார்க்கிற பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் தேவ பிரசனம் இறங்கி வருவதாக தேவ ஆவியானவர் இறங்கி வருவீராக நம்முடைய மகிமை இறங்கி வருவதாக நம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக நம்முடைய செட்டைகளுக்குள்ளாக இருக்கிற ஆரோக்கியத்தினாலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை செய்வீராக ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நம்முடைய கரம் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே இந்த ஆதரவு மூலியமாய் கர்த்தர் மகிமைப்படுவாராக உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உற்சாகமாய் இருக்கிறீர்களா இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார் இந்த எட்டாவது மாதம் ஏழு மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார் இந்த எட்டாவது மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்துவார் ஹல்லேலூயா ஒரு அருமையான பாடலை நாம் பாடும் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்று நினைக்கலே என்கிற ஒரு பாடலை நல்லாறு கரங்களை கட்டி சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்
நாளைக்கு கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள்.
நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவ சனமே, நான் தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு கூட காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஓ, இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அற்புதத்தின் மாதமாக ஆண்டவர் இந்த மாதத்தை நடத்த போகிறார். நீங்கள் தவறான அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். உங்கள் வேலைகளிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலேயே கர்த்தர் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். யாக்கோபுராகமம் 15:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய ஆண்டவரை போல அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த பூமியில யாரும் கிடையாது. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார், உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். முடியாத அற்புதங்களை செய்து ஆண்டவர் உங்களை மகிழப்பட போகிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எப்போ நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி யோர்தான் கரையிலே வந்து இருக்கிறார்கள். அங்கு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்காக என்று சொன்னால், யோர்தானை கடக்க போகிறார்கள். யோர்தான் கரை கொண்டு ஓடக்கூடியது. யோர்தான் என்று சொன்னால் அவர் இறங்கி வருதல் என்று சொல்லி, மேலிருந்து இறங்கி வருதல் என்று சொல்லி அர்த்தம். அந்த யோர்தான் கரை கொண்டு ஓடுகிற ஒரு காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். தண்ணீர் அடித்து ஓடிக்கொண்டிருக்கும். ஏனென்றால் இந்த யோர்தான் ஏறத்தாழ 3000 உயரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படி என்றால் அதிகமான ஸ்பீடுல விரைவாய் பண்ணி அடித்து கொண்டு வெள்ளம் போகும், கரை கொண்டு போகும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, பஸ் வேன் இப்படி போகும் பொழுது வெள்ளத்துல போகும் பொழுது அடித்து கொண்டு போய்விடும். அவ்வளவு அது பலமா இருக்கும். அப்படி யோர்தானை கரை கொண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காலத்துல கரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த கரையை கடக்க வேண்டும், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை கானானை சோதிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வேற ஒன்றும் சொல்லல, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒருவர் நீங்க நினைக்கலாம், எனக்கு அற்புதமே நடக்கலையே, கர்த்தர் எனக்கு அதிசயமே செய்யலையே, என் வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேறலையே, கர்த்தர் சொன்ன திருக்கதரிசனம் நிறைவேறலையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. யோர்தானிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். யோர்தான் கரை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை கடந்து போக வேண்டும். யோர்தான் வேதாந்திலே அநேக காரியங்களை யோர்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த யோர்தானிலே ஞானஸ்தானம் எடுத்த ஒரு இடம். யாக்கோபு அந்த யோர்தானிலே அவர் வெறும் கடந்து போனார். மறுபடியும் ரெண்டு பெரிய பரிவாரங்களோடு கூட யோர்தானை கடந்து வந்தார். அல்லேலூயா. எலியா யோர்தானில் நின்று அவர் தன்னுடைய சாமி எடுத்து அடைக்கிறார். யோர்தான் இரண்டாவது பிளக்கிறது. மறுபடியும் எலிசா வருகிறாரு. அங்கே எலியாவின் சாமி எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்த பொழுது மறுபடியும் யோர்தான் இரண்டாவது பிளக்கிறது. யோசுவா பாருங்கள், இந்த யோர்தானை கடக்க வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, உங்க நடுவிலே நான் அற்புதங்களை செய்வேன். அல்லேலூயா. நடுவிலே அற்புதங்களை செய்வேன். எப்படி? அங்கே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் கால்கள் பட்ட மாத்திரத்திலே, அவர்கள் கால்கள் பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் குவியல் குவியலாக நிற்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுபோல என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உடன்படிக்கை கண்ணீரோடு கவலையோடு கூட இதை
பரிசுத்த
ஆராதனை ஹல்லேலூயா சரீரத்தில் ஆவியின் ஆத்மாவை உங்க குடும்பங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க பரிசுத்தமாய் இருக்கட்டும் உங்க வீடு பரிசுத்தமாய் இருக்கட்டும் உங்க எல்லைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும் செய்வார் ஹல்லேலூயா தேசத்திலே நீங்கள் குடியிருக்கிற இடங்களிலே உங்கள்
வசனத்தை கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 7:13. எழுந்து நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவிலே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து கொண்டே வந்தார்கள். ஆண்டவர் யோர்தானை கடக்க செய்தார். பிரபலமான ராஜாக்களை ஜெயிக்க வைத்தார். ஆனா ஆயிற்று வந்த பொழுது முறித்து ஓடுகிறார்கள். போற்று போன ஒரு நிலைமை. யோசுவா அவன் முகக்குப்புற தேவ சப்தத்தில் விழுந்து கடக்கிறான். தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு வஸ்திரங்களை குறித்து கொண்டு தேவ சப்தத்தில் விழுந்து கடக்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், யோசுவா பார்த்து எழுந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. எழுந்து அவன் சாப்பிட்டு
சாபத்தினாலே கண்டுபிடித்தான். அந்த பாபிலோனிய சால்வை, அந்த வெள்ளி, அந்த பொன் பாலையை எடுத்து கொண்டு போய் அவன் எரித்து போட்ட பிற்பாடு ஆயிரக்கணக்கான யுத்தம் பண்ண போகிறார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாபத்தினால் எதுவும் வேண்டாம். எதுவும் வாழ்க்கை பேசும்படியே கர்த்தர் உணர்த்துவார். வைத்திருக்கிறாய், திருடி வைத்திருக்கிறாய், ஏமாற்றி வைத்திருக்கிறாய், வஞ்சித்து வைத்திருக்கிறாய், அதெல்லாம் சாபத்துக்கு வேண்டாம். மற்றவருடைய கண்ணீர், மற்றவருடைய வயிற் பெருசல், மற்றவர்களுக்கு உரியத நீ அபகரித்துக் கொண்டு நீ ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. அந்த சாபம் உன் தலைமுறையை விடாது. அந்த சாபம் ஆகாதையும் அவன் குடும்பத்தையும் அவன் ஆடு மாடு திருக சீமம் கூடாரம் எல்லாம் புதிய நீங்கள் மகிழ்ச்சியாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து அற்புதங்களை செய்ய போகிறார். ஓகே, கிரியன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின அற்புதங்கள் எங்கே? எங்க வாழ்க்கையிலே அற்புதம் அடைந்தவர்களை கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான துரோகங்கள், அதனாலதான் சிறையிருப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள், உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள், உங்களை ஜீவபடியாய் தகுந்தபடியாய் கர்த்தருக்கு பணிபடுத்த வைத்து விடுங்கள். அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். தொடர்ந்து அற்புதங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதித்து அவர் மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை செய்கிறான். வியாதியிலே அற்புதம் செய்கிறார். வியாதியிலே அவன் கர்த்தரோடு ஜெபிக்கிறான், கர்த்தரோடு கதறுகிறான், கண்ணீரோடு ஜெபிக்கிறான், கண்ணீரோடு இன்பத்தோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக மனமுண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தனே, உத்தமமாய் வாழ்ந்தனே, நீதியாய் வாழ்ந்தனே என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக அவன் கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவன் மரண வியாதியை ஆண்டவர் சுகமாக்குறார். அல்லேலூயா. Yeah.
வந்தது எனக்கு என் வாழ்க்கையில ஏற்படி வியாதி வந்தது என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார். பாவத்தினால வியாதிகள் வரும், சாபத்தினால வரும், கீழ்ப்படியவனால வரும், தேவ கோபத்தினால வரும், விசுவாசத்தினால் வரும். ஆனால் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, கர்த்தர் நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வியாதியை நோயை சுகமாக்குவார். அல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்களை நினைவு கூறுங்கள், அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள். அவருடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்கள் 7 மாதங்கள் செய்திருக்கிறார் அதை எண்ணி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த 7 மாதங்கள் அந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் உங்களுக்கு உணவு கொடுத்து, உங்களை குடியிருக்க செய்து, உங்களை வாழ செய்து, உங்களை அபோஷித்து, உங்களை கரப்பிடித்து ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் மறக்க கூடாது. அவர் செய்த அற்புதங்களையும் அவர் செய்த அதிசயங்களையும் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி வேதாந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆண்டவரை துதியுங்க. உங்க கடந்த நாட்களில் செய்த அற்புதங்களை எண்ணி கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை கானா ஊரிலே திருமணத்தை செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா? திருமணத்தினால செபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஓ, அந்த கானா ஊரிலே வந்த இயேசு, திருமணத்தில் அற்புதம் செய்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை நடைபடியாக செய்ய போகிறார். எண்ணிக்கணக்காதவைகள் அதை எழுதுகிற புஸ்தகம் கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு சில இடங்களில் அற்புதம் செய்ய முடியவில்லை, அவர்கள் அவிசுவாசத்தினாலே அங்கே அநேக அற்புதம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் சொந்த ஊர், சொந்த ஊர்ல அவர் சொந்தக்காரர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஊரிலே தீர்க்கதரிசனத்தை கனவிலே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன சொன்னாங்க? இவர் யோசேப்பின் குமாரன் தானே, இவர் தச்சனுடைய குமாரன் தானே, இவங்க சகோதர சகோதர நம்ம கூட இருக்கிறாங்க தானே என்று சொல்லி அவரை அற்பமாய் எண்ணினார்கள், அற்பமாய் பேசினார்கள். அதனால அவர் அநேக அற்புதங்களை இயேசுவால செய்ய முடியவில்லை. நீங்க அவிசுவாசமா இருந்தா அற்புதங்களை செய்ய முடியாது. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அற்புதங்களை செய்வார். சாபத்தினால நீக்கி விடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவிசுவாசத்தை உங்களை விட்டு நீக்கி விடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? ஓ, அநேக காரியம், இந்த காரியம் எப்படி நடக்க போகுது, இந்த காரியத்தை கர்த்தர் எப்படி செய்ய போகிறார், எப்படி நடப்பிக்க போகிறார் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிங்க, விசுவாசம் வராத யாரும் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்திலே நீங்கள் பலப்படுங்கள், விசுவாசத்திலே உறுதியாக இருங்கள். விசுவாசிக்கிறவன் எவனும் பதறாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவர் சொந்தமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால அந்த அற்புதம் செய்ய முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன இடமெல்லாம் அற்புதங்களை செய்தார். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உங்க தொழிலே அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் தொழில்கள் இயேசுவின் சொல்லிக்க போகிறது. உங்கள் வேலையிலே ஆண்டவர் புதிய வாய்ப்புகளை எடுத்து போடு.
எதுவாயிருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு, அது அநியாயம் வந்தது வேண்டாம். அது யாருடையோ அவங்க போய் நீ கொடுத்து, அப்பொழுதுதான் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் அவன் சந்ததி இல்லாமல் போனான், குடும்பம் இல்லாமல் போனான், அழிந்து போனான். ஏன் சாபத்தினால வீட்டெடுத்து வச்சிருந்தான். வேண்டாம், லட்சம் வேண்டாம், அநியாயம் வந்தது வேண்டாம், ஏமாத்துறது வேண்டாம், உடம்பில்லாதது வேண்டாம். சாதம் உன் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நீ தலையெடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில தோல்விதான், உன் வாழ்க்கையில ஜெயம் கிடையாது. கத்தர் கூட இருக்க மாட்டாரு. உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அவிசுவாசத்தை உங்களை விட்டு நீக்கி போடுங்கள். அவிசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஓ பெரிய மலையா இருந்தாலும், கடுகள விசுவாசம் இருந்தா, இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுதிரத்தை விழுந்து சொன்னா, அந்த பர்வத மலை அது சமுதிரத்தில் விழுந்து 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 சொல்லி வேதம் சொல்லுங்கள். கட்டிகளும் விசுவாசம், விசுவாசம் வேண்டும். கர்த்தருக்கு அற்புதங்களை செய்வார். என் காரியத்திலே, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். ஆண்டவர் யோர்தானை வெட்டாக பிளந்து கடக்க செய்து அற்புதங்களை செய்த தேவன் இந்த நாளில் அற்புதங்களை செய்வாராக. பரிசுத்தமான நல்ல தகவலே, அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இப்பொழுது சதா தலைகளும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.